ஆப்ரேஷன் டாக்டர் சொல்லிட்டாங்க செத்துருவேன், நீ ஆப்ரேஷன் பண்ணாலும் செத்துருவேன், ஆப்ரேஷன் பண்ணலாம் செத்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இத்தனை நாட்கள் தான் இருக்குது, இத்தனை நாட்கள் கழிச்சு நம்ம போயிடுவோம் அப்படின்னா எவ்வளோ பயம் இருக்கும் நம்மளுக்கு. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் சில பயங்கள் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து சில பயங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த அண்ணனை எப்படி இயேசப்பா வந்து காப்பாற்றினாரோ அதுபோல் நிச்சயம் உங்களை காப்பாற்றுவேன். எனக்கும் சொன்னேன், எனக்கு இந்த காலில் ரொம்ப குண்டாக இருக்க மெயிட்டாக இருக்கிறேன், அதனால் ரொம்ப நேரம் நிற்கிறதுனால இந்த நரம்பு சுற்றி ரத்தம் கீழேருந்து மேலே ஏறாமல் கீழே தேங்கி அப்படியே காலெல்லாம் வந்துருங்க, இப்போ கூட கால் கொஞ்சம் அப்படி பண்ணிக்கிறேன், காலெல்லாம் வீங்கிடுச்சு, இங்கெல்லாம் காலெல்லாம் வீங்கிடுச்சு பயங்கரமாக, உட்காந்து பாத்ரூம் கூட வந்து போக முடியல, வந்து பயங்கரமாக வலிக்குது, நைட்டெல்லாம் தூங்க முடியல, வெண்ணு வெண்ணு இருக்குது. டாக்டர் கிட்ட போனால் டாக்டர் சொல்கிறாரு என்னன்னா, நீ 6 மாதத்தில் செத்துருவ அப்படின்ட்டு. எனக்கு என்னன்னா, அப்போ தான் கல்யாணம் ஆகி இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை அவ இப்போ வளர்ந்துட்டா எங்கே இருக்கிறான் வந்து, அப்போ வந்து அவன் இவ்வளோதான் இருக்கிறான் வந்து, அப்போ தான் வந்து நான் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறேன், நான் போய் வந்து ஆண்டவரை விட்டு அழுகுறேன், ஆண்டவரே நான் இவ்வளோ சீக்கிரம் செத்து அங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இருந்தால் நான் சர்ச்செல்லாம் வச்சுருக்கிறேன் ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்கும், நான் இங்கே இருக்கணும் ஆண்டவரே, நான் வாழணும் ஆண்டவரே போய் நான் சோகம் பண்ணேன். இந்த டாக்டர் சொன்னார், 6 மாதத்தில் நீ செத்துருவேன், உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, ஏன்னா நல்ல பிரச்சனை குழந்தை பிறக்க சான்ஸ் இல்லைன்னா போய் சோகம் பண்ணேன். இன்னைக்கு வந்து 9 வருஷம் ஆகுது நான் வீட்டோட தான், நீ செத்துருவேன்னு சொன்னார் டாக்டர், அந்த டாக்டர் நான் 9 வருஷமா தெரிறேன், அந்த டாக்டர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல, டாக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்ததுனால நீங்க எடுத்துட்டு வந்து டாக்டர் சொல்லிட்டாருங்க, டாக்டர் சொல்லிட்டாருங்க, டாக்டர் சொல்லிட்டாருங்க, 6 மாசத்துல போயிடுவேன், 3 மாசத்துல போயிடுவேன்னு சொல்லிட்டாரு. எந்த டாக்டர் என்ன ஒன்னாலும் ரிப்போர்ட் வந்து தரட்டும், ஆனா அந்த இயேசு சாமியை நம்பும் பொழுது இந்த இயேசு சாமி நம்மளுக்கு வெட்கப்பட விடவே மாட்டாங்க. அவர் சொன்னார் இல்ல உனக்கு குழந்தை பிறக்காதுன்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர் வந்து இன்னொரு குழந்தைய கொடுத்தாரு, அந்த குழந்தைக்கு இப்ப 8 வயசாகுது, அது வந்து இப்ப 2வது வந்து படிக்குது. அப்ப டாக்டர் சொன்ன ரிப்போர்ட் என்ன ஆச்சு, செத்துருவேன் உயிரோடு இருக்கிறேன், குழந்தை பிறக்காது, இன்னொரு குழந்தை வந்து 2வது குழந்தை பிறந்துச்சு. டாக்டர் படிச்சிருக்கிறாங்க, டாக்டருக்காக கத்துறது சொத்துறோம், ஆனா டாக்டர் சொல்லுறதெல்லாம் எடுத்து வச்சு மண்டல வச்சு யோசிக்காதீங்க, பயப்படாதீங்க, அந்த இயேசு சுவாமி நிச்சயம் காப்பாற்றுவார் பாருங்க. இன்னைக்கு காலில இருந்து நாங்க பயங்கர மழை மெட்ராஸ்ல, நாங்க போன் பண்றோம், பாஸ்டரும் சொல்றாரு மழை விட்டு விட்டு போயிடுயா, நாங்க வரலாமா வானாவா, வரலாமா வானாவா யோசிச்சுனே இருக்கிறோம், ஆனா நான் திருமணம் பண்ணிட்டேன், இல்ல போய் தான் ஆகணும் வந்து அப்படின்ட்டு நாங்க வந்தோம். காரணம் என்னன்னா, நான் நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த நல்ல வார்த்தையை சொல்லத்துக்காக தான் ஆண்டவர் எங்களை அவ்வளவு தூரம் வந்து கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க, இந்த இயேசு சாமியை நம்புங்க, இந்த இயேசு சாமி நிச்சயம் காப்பாற்றுவார், இந்த கணவனை திருத்துவாரு, உங்க பிள்ளைகளை மாற்றுவாரு, உங்க சரீரத்துல இருக்க வியாதி சுகமாகவும், உங்க கடன் பிரச்சனை சரியாகவும், நீங்க நல்ல வீடை கட்டுவீங்க, நல்ல மேலே வருவீங்க, உங்க அந்தஸ்து உயரும், உங்க சொந்தக்காரங்கெல்லாம் உங்களை கேவலமா அற்பமா மட்டமா பார்த்திருக்கலாம், அந்த சொந்தக்காரங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உயர்த்துவார். சும்மா நான் வந்து சொல்ல, என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சு சொன்னேன், நான் 12வது கிளாஸ் ஃபெயில், எங்க அப்பா பயங்கர குடிக்காரு, எங்க அம்மா பூவி தேங்களை வந்து 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 வளர்த்தாங்க, ஒருவேளை சாப்பாடுக்கே நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், எங்க சொந்தக்காரங்க எல்லாம் எங்களை அற்பமா பார்த்திருக்காங்க, ஆனா இன்னைக்கு அதே சொந்தக்காரங்களுக்கு முன்பாக தலை நிமிடம் எடுத்து எங்க சித்தி வீடு வந்து கிரக பிரவேசம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தேன், அந்த இடத்துல சொந்தக்கார் வாங்கியிருக்கேன் பாருங்க, 16 லட்சம் 12வது கிளாஸ் ஃபெயிலு, 1100 ரூபா வந்து சம்பளம், ஹவுஸ் கீப்பிங் வேலை, பெருகணும் தொடங்கணும் பாத்ரூம் கழுவணும் அந்த வேலை செஞ்சிருந்தேன், ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையே மாற்றிட்டாரு, எந்த சொந்தக்காரங்க நம்மளை அற்பமாக பார்த்தாங்களோ அதே சொந்தக்காரங்க முன்னாடி கத்த தலையை நிம்மராக பண்ணிட்டாரு. நான் சொல்கிறேன், எனக்கு அவர் செஞ்சிருப்பாருன்னா ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார், நான் அவருக்கு மாமனா மச்சானா, என் தங்கச்சி அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரா இல்லை அவங்க அக்காவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா, எனக்கு அதை செய்வார்னா ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார், கண்டிப்பா உங்களுக்கு செய்வார். நம்ம சோறு வந்து ஆக்கும் போது நம்ம என்ன பண்றோம், சோறு வெந்துச்சான்னு பாக்குது, என்ன பண்றோம், ஒரு சோறு தானே அனுசி பாக்குறோம், ஒரு சோறு வெந்துச்சுனாக்கா எல்லா சோறும் வெந்துடு. அப்ப இந்த ஒரு ஆளுக்கு வந்து ஆண்டவர் செய்யறாரு அப்படின்னா, என் பேர் கமலகண்ணன், எங்க பாட்டி வந்து ஊர்ல பட்டசாரை குச்சிட்டு சுருட்டு பிடிச்சிட்டு ஊர்ல குறி சொல்றாரு, எங்க அப்பாவுக்கு ஏசுலாம் பிடிக்காது, அந்த மாதிரி குடும்பத்துல பிறந்த எனக்கு இந்த ஆண்டவர் வந்து செய்வாரு அப்படின்னா உங்களுக்கு ஏன் செய்ய மாட்டாரு, கண்டிப்பா உங்களுக்கு செய்வாரு, எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் செய்வாருன்ட்டு.
உங்க எல்லாரும் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் கண்ணை மூடுங்க, நான் சொல்ற ஜெபத்தை என் கூட சேர்ந்து சொல்லுங்க. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயம் அற்புதம் செய்வார், நிச்சயம் அற்புதம் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் கண்ணை மூடுங்க. கண்ணை தரக்கூடாதுமா, சாமி கண்ணை குத்திடும். எல்லாம் கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடுங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். நான் சொல்றதை என் கூட சேர்ந்து அப்படியே சொல்லுங்க. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடையில் வருகிறோம், பாவியாக வருகிறோம். இயேசுவே, நீர் எனக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, எனக்குள்ள வாங்க, என் ஆண்டவராக இருங்க. என் வாழ்க்கையை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, என் வாழ்க்கையை உயர்த்துங்க. இயேசு நாம உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்.